கடந்த ஆண்டு கட்டாய இலவச கல்வி திட்டத்தில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கட்டணத் தொகையை செலுத்த விடிய அரசு தாமதம் செய்ததே நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தாமதமானதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கல்வியாண்டும் 25 விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் இலவச கல்வி வழங்கப்படும். அதன்படி 2023-24 கல்வியாண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 1,50,000 ஏழை மாணவர்களின் சேர்க்கை விவரங்களை மாநில அரசு வெளியிடாமல் உள்ளது. இதுகுறித்து பேசிய கல்வியாளர் எம் கோபி, கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கட்டணத் தொகையை செலுத்த விடிய அரசு தாமதம் செய்ததே நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை தாமதமானதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். கவர்மெண்ட் கொடுக்கும் போதே நிர்வாகங்கள் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே அரசாங்கம் கொடுத்துரும், கொடுத்துதான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சில ஸ்கூலுங்க சொன்னதாக ஒரு பிரச்சனையே இருந்துருந்தது. இப்போ இந்த அரசாங்கம் 2 வருஷமாக கொடுக்கவே இல்லைன்னு ஒன்று, எப்படி நிர்வாகம் வந்து பிள்ளைங்களை ஆர்டிஐயில் சேர்க்கும்? இதுதான் பிரச்சனை.